எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த வ்ளாகில் வந்து என்ன பார்க்க போகிறேன்னா, என்னோட ஃபஸ்ட் டே ஆஃப் ஜிம், அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நான் ஜிம்முக்கு போய் ஒரு கிபி 30-40 அவ்வளோலாம் பழசு கிடையாதுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நான் 2018 வரைக்கும் கிண்டல் பண்ணுறாங்களா எங்கள் வீட்டுக்காரவங்க பாருங்க. 2018 வரைக்கும் ரெகுலராக போயிருந்தேன், பிப்ரவரி 2018 வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 இயர் கேப் எடுத்துருந்தேன். அப்புறம் வந்து 2019 ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த அச்சுக்குட்டி அம்மா வயிற்றுல இருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சம் அவங்களை கேர் பண்ணுறதுனால ஜிம்மு வந்து ஒரு வருஷம் ஜிம் வந்து ஒரு 4-5 மாசமாக தான் போயிருப்பேன். அவ்வளோவா ஸ்கிப் பண்ணியிருப்பேன் நான். ஓகேங்களா? கிண்டல் பண்ணுறானா, அதெல்லாம் நம்ம பாதர் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 2020 பிப்ரவரியில் பைசா கட்டிட்டு வந்து ஒரு வாரம் போயிருப்பேங்க. அதுக்கப்புறம் கொரோனான்னு வந்து எல்லா இடத்துலையுமே அடிச்சிட்டாங்க. சரிங்களா? நம்ம அதனால வந்து ஜிம்முக்கு போகல, ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு போய். சரி, இன்னும் நம்ம வந்து ஜிம்முக்கு போகலன்னா கொடுக்கு முளைக்காத இதுங்களெல்லாம் நம்ம கிண்டல் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம இன்றைக்கி ஜிம்முக்கு போகிற முடிவு பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஜிம்மு. நம்ம ஜிம்மில் போய் என்னெல்லாம் கவர் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. ஜிம்மு போ. சரிங்களா? இவனை அசிஸ்டண்ட்டை கூட்டு போகிறேன். எந்த அளவுக்கு இவன் எடுப்பான்னு தெரியல. நம்ம பண்றதெல்லாம் ஒரு வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரம் அப்படியே மிக்ஸ் தான் பண்ணுவோம். ஏன்னா வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் வெயிட் குறைக்க போல, நான் மசில்ஸ் ஃபிட்னஸ் ஜிம்முக்கு போய் வந்து ஒண்ணு வெயிட் எல்லாம் குறைக்க மாட்டேன். வெயிட் குறைச்சு மசில்ஸ் அதான் வெயிட்ட குறைச்சு உங்க உடம்புக்கு ஏத்து கட்ஸ் இருக்கணும். எனக்கு இருக்குது ஆல்ரெடி கட்ஸ். சரியா? சும்மா சரிங்களா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், அங்க போயிட்டு ஒண்ணு ஒண்ணு வந்து சாப்பிடுவாரு, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சாப்பிடுவாரு. அதெல்லாம் ஒரு காலத்துல வீடியோல வெயிட் சொல்லுவீங்களா மாட்டீங்களா? நான் வந்து 93 something இருக்குங்க. இப்ப செக் பண்ணுங்க, முதல்ல போய் போயிட்டு செக் பண்ணிட்டு வீடியோல காமிங்க. சோ ஒரு மாசம் கழிச்சு என்ன வெயிட்ல இருக்கிறாரு அப்படின்றத பாப்போம். சரி, இப்பயே எடுத்துருவோமே மெஷர்மெண்ட். சரிங்களா? இப்ப நான் வீட்லயே மெஷர்மெண்ட் பண்ணிட்டு இரு இரு நான் சொல்லிடுறேன் இன்னைக்கு நான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு. இதுங்க பக்கிங்க பேச விட மாட்டேங்குதுங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் தான் அடிப்போம். அதனால வந்து ஒரு பண்ண மூல வந்து நான் இவனை மட்டும் ஒரு 3 செட் அடிப்பேன். அதனால ஒரு செட்டு மட்டும் இவனை வச்சுட்டு நான் எடுக்க சொல்றேன். அதெல்லாம் உங்களுக்கு நான் போடுறேன், நான் எப்படி பண்றேன் சொல்லிட்டு. கொஞ்சம் பொண்டாட்டியா வந்து நான் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்கிறேன். ஓகேவா? நீங்க என் புருஷா என்றதுனால பாத்தீங்கன்னா உட்கார இஷ்யூ முக்கியமான கண்டிஷன். ஓகேவா? நீங்க எக்ஸசைஸ் பண்றது உங்களுக்கு தெரிஞ்சா போதும். ஊர் உலகம் எல்லாரும் நீங்க எக்ஸசைஸ் பண்றத பாக்கணும்ன்றது அவசியமே கிடையாது. சரியா? எக்ஸசைஸ் எப்படி பண்ணணும் தெரியும். ஆமா தான் மக்களே, அவங்க வீட்டுல எல்லாருக்குமே வந்து எக்ஸசைஸ் எப்படி பண்ணணும்ன்றது அவங்களே பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. அந்த எக்ஸசைஸ் சொல்லி தர சேனல் ஆயில் இருக்கு யூடியூப்ல. ஓகேவா? நீங்க தான் அவங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணி காட்டணும். நான் அப்படி சொல்லலங்க. நீங்க யாரும் அதை எதிர்பார்க்கலன்னு தெரியுங்க. ஓகேவா? அவங்க எதிர்பார்க்கலதா, என்னோட இருந்து கொடுக்குற சின்ன ஒரு டிப்ஸ் கூட உங்களுக்கு உபயோகமா இருக்கும். அதனால தான் சொல்றேன், என்னோட கடமைங்க அது. சரிங்களா? என்னோட சேனல் சப்ஸ்கிரைபர் ஃபாலோ பண்றவங்களுக்கு நான் கொடுக்க வேண்டியது கடமை. சரிங்களா? நான் என்ன பண்றேன் சொல்லிட்டு என்னோட சின்ன சின்ன விஷயங்களும் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கலாம். ஓகேங்களா? இன்ஸ்பிரேஷனா இருக்கலாம். அது கேட்டு 4 பேர் வளர்ந்து விஜய் ஒரு படத்துல மனுஷனோட மனசுதான் காரணம், நம்மளால முடியாது ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? புரியுதுங்களா? புரியுதுங்களா இல்லீங்களா? புரியல. சரி வாங்க, நம்ம புரிந்தா சரி சரிதான். சரி, நம்ம வாங்க ஜிம்மு கிட்ட போயிட்டு பண்ணுவோம். மாஸ்டர் கேட்காத நான் வந்து சொல்லிட்டேன், கமிட்மெண்ட் கொடுத்துருவேன் உங்களுக்கு. வீடியோலாம் போடலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம், பண்ணிக்கலாம். நம்ம ஜிம்மு மாதிரி தான். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஜிம்முக்கு போகிறோம். ஜிம் போட்டு முன் நம்ம வெயிட் வந்து மெஷர் பண்ணுவோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எவ்ரி மந்த் 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து மெஷர் பண்ணுவோம் நம்ம வெயிட்டு. ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 89 something இருந்தேன். எப்படி இன்னும் அரௌண்ட் வச்சுக்கலாமே 89.5 to 90 வச்சுக்கலாமே. ஊருக்கு போயிட்டு வந்த அப்புறம் மெஷர்மெண்ட் பண்ணால் 93 or 93.something இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலெலாம் இல்லை, நான் சொல்லாமல் நான் ஒத்துப்பேன். கண்ட்ரோலெலாம் ஒன்றும் கிடையாது. மேபி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுது வெயிட் வந்து பார்த்திங்கன்னா குறைக்கணும் ஒரு அட்லீஸ்ட் 10 kg. பட் நார்மலாக நான் ஜிம்முக்கெல்லாம் போனேன்னா வச்சுக்கேன், என்னோடய பாடி வந்து மசில்ஸ் டெவலப் ஆகும் தவிர வெயிட் ரெடியூஸ் ஆகாது. பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா, பட் ஆனால் நான் ஜிம்முக்கே போகாத ஃபுட் கண்ட்ரோலாக இருந்தேன் வச்சுக்க கண்டிப்பாக வெயிட் வந்து ரெடியூஸ் ஆகும். ஓகேங்களா? நார்மலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 0.3% 0.3 kg வந்து வெயிட் வந்து எரர் காமிக்கும். ஸோ நான் ஏறி நிற்கிறேன்.
ஓகேங்களா. 94 இருக்குதா அதுக்கு மேலே இருக்குது தெரியல. இது வந்து இருந்தாலும் இல்லை இது அதிகமாக காட்டினாலும் பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து நம்மளோட மோட்டிவேஷன் எப்படின்னா வெயிட் ரெடியூஸ் பண்ணுறது தான், ஹாப்பி லைஃப் அதுதான் நமக்கு முக்கியம். பார்ப்போம். இட்ஸ் ஷோயிங் 96 ஓகேங்களா. மேபி 96 வச்சுக்கிறேன், மேபி மைனஸ் அதோட பிரச்சனை கிடையாது. இனியா ஃபஸ்ட் டே வந்து 96 ஓகேங்களா. ஆஃப்டர் 30th டே நம்ம மெஷர் பண்ணி பார்ப்போம் சேம் வெயிட் இருக்குதா இல்லை கூடி இருக்குதா இல்லை குறைஞ்சிருக்கா சொல்லிட்டு. என்ன சொல்கிறது, ஃபாஸ்டிங்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே ரம்ஜான் டைமிங் போயிருந்தாலும் நான் வந்து மார்னிங் மட்டும் தான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போகிறேன். லஞ்சு கிடையாது, நைட்டு தான் இந்த டேரெக்டாக டின்னர் தான் சாப்பிட்றேன். மதியானம் வந்து எதுவுமே நான் சாப்பிட்றது கிடையாது. அதே ஒரு கைண்ட் ஆஃப் என்ன சொல்கிறது, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வெயிட் லாஸ்க்கு வந்து ஒரு ஒரு எடுத்துக்கலாம் நம்ம ஒரு டிப்ஸாக ஓகேங்களா. பார்ப்போம் அப்புறம் 30th டே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 4th April ஓகேங்களா. நம்ம நெக்ஸ்ட் 4th May வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஓகேங்களா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜிம் வந்துடுச்சு வா. டே 1 ஆக்சுவலாக நான் வந்து வெயிட் ஒன்று போட்டு பார்க்கலாம். நம்ம இந்த லாஸ்ட் வீக்கில் போட்டு பார்த்தேன் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 93 kgs இருக்கிறேன். 93 ஜிம் முடிச்சு வீட்டுக்கு போய் ஒரு வாட்டி போட்டு பார்த்து நோட் பண்ணுவோம் ஓகேங்களா. இங்க பாத்தீங்களா இந்த ஜிம் தான் நான் ஸ்போர்ட்ஸ் மேன் ஜிம் சரிங்களா. ரோடு கிராஸ் பண்ணணும், ரோடு கிராஸ் பண்ணிட்டு அட்மிஷன் போட்டுட்டு நான் ஒரு வாட்டி ஜிம் ஃபுல்லாக ஒரு வாட்டி காமிக்க சொல்கிறேன். காமிச்சிட்டு நம்ம ஃபஸ்ட்டு கைண்ட் ஆஃப் எக்ஸசைஸ் பண்ணுவோம் சரிங்களா. தேவதாஸ் ஷூட்டிங்காக இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக கூப்பிட்டு வந்தேன். வர மாட்டான் பார்ப்போம். இதாங்க இந்த ஜிம்மு, ஸ்போர்ட் மேன் ஜிம் பார்த்தீங்களா. பேஸ்மெண்டில் இருக்குது சரிங்களா. இங்கே தூரத்தில் இருந்தது அந்த ஸ்போர்ட்ஸ் மேன் ஜிம் இருட்டா போனாலும் மன்னிச்சிருங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜிம்மு அட்மிஷன் போட்டாச்சு. இவன் தான் என்னோட மாஸ்டரு, நம்ம தமிழ்நாடு தான். இவர் பேர் வந்து ராமு. இப்படி பேசுங்களேன். நான் என்ன பேசுகிறதுக்கு, எல்லாம் ஒன்று தானே. இது தான் நான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக வந்துருக்கிறேன். ஒரு நடுவில் 2 வருஷம் இல்லை. ஸோ அதனால் நான் திரும்ப ஜாயின் பண்ணியிருக்கோம். இவர் தான் நமக்கு ட்ரைனிங் பண்ணப்படாது. இப்போ சொல்கிறதெல்லாம் தான் நம்ம செய்ய போகிறோம் இல்லைங்களா. வாங்க ஒரு ஒரு நாளில் பண்ணுவோம்னா நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு லைக் மிக்ஸு மிக்ஸ் நான் சொன்னேன்லாங்க ஃபுல்லாக வந்து எல்லாம் மிக்ஸாக தான் ரொம்ப ஆச்சு இல்லை. வாங்க ஒரு ஒன்றே எடுக்கிறத வந்து நான் எடுத்துக்கலாம் சரிங்களா. இங்க த்ரெட்மில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுங்க.
ஸ்கிப்பிங்கு கண்டோல் எடுத்துட்டு புஷ்அப் எடுத்துட்டு சுமையை டச் பண்ணுங்க சரிங்களா. எடுத்துட்டேன். பெரிய பெரிய மெட்டல் திங்ஸ்லாம் இருக்கும் ஹீல்லாம் நிறைய இருக்கும். Anger is the cause of all this. One should know how to control it. Otherwise, last but not least. ரொம்ப நாள் ஆச்சு வேறு பண்ணி எல்லாமே ரைட்டு மடிச்சிக்கோ சரிங்களா. நான் ஆக்சுவலாக வந்து மொத்தம் மிக்சர் அடிக்கிறதுனால நான் எதுவும் சொல்லலை. ஒரு மேபி ஒரு நாலஞ்சு நாள் இல்லை ஒரு வாரம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு நாள் வந்து செஸ்ட்டு, ஒரு நாள் பைசெப், ஒரு நாள் ட்ரை அடிப்பு, ஒரு நாள் பேக் அடிப்போம். இல்லை மேபி மிக்ஸ் பண்ணி கூட அடிப்போம். நல்லா செஸ்ட்டு பை பேக்கு ட்ரை அப்புறம் கால் அடிப்போம். அதை தஞ்சு தான் சொல்கிறோம் சரிங்களா. இந்த வீடியோவில் எல்லாம் மிக்சர்னால நான் எதுவும் சொல்லலை. நான் பண்ண தேவதிச வீடியோ எடுத்துட்டுருக்கேன் சரிங்களா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அத்தியாவசியம் மூணு செட்டு 15 ட்ரிப்பு பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா. அதனால் உங்களுக்கு மேபி நான் சொல்லலை. நான் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு செட்டு 15 ட்ரிப்பு, ஈச் செட்டு 15 ட்ரிப்பு சரிங்களா. எப்போ பார்த்தாலும் போர் அடிக்குது, போர் அடிக்கிற மாதிரி நான் வாங்கிட்டு இருக்கிறான். அடுத்த அடுத்து அவனை கட் பண்ணி விட்டுணும். சரியாக மாட்டான் கேமராமேன் செட் ஆக மாட்டான், செட் ஆக மாட்டான் அவன். கேந்திரன் டாடி புலி வாய் வேண்டும். சார்ஜ் போயிடுச்சு, ஒரு நாள் யூஸ் பண்ணுறோமா ரொம்ப டயர்டாக இருக்குது. எடுத்துக்கிறேன். பையன் லாஸ்ட் செட் பண்ண போகிறான். அதுக்கப்புறம் பையன் அதை போய்
இப்போ காலுக்கு எக்ஸசைஸ் பண்ண போறாங்க. நல்ல எக்ஸசைஸ். இப்போ இன்னொரு டைப் ஆஃப் ஆன கால் எக்ஸசைஸ் பண்றாங்க. டாடி பேக் கால் பண்றாங்க. பேக் கால்னா சாதாரண கால் தான். அப்படி பண்றியா? ஆமா, பேக் கால்னா சாதாரண கால் தான். ரொம்ப டயர்டாகுது. தேவ் கிருஷ்ண உப்பு கொடுத்துக்கிட்டு போப்பா. ஃபஸ்ட் டே நல்லா ரொம்ப எளி உப்புப்பா. ரொம்ப வேலை செஞ்சா இப்படிதான் எடுப்பா. சக்சஸ் முடிச்சதுக்கு சார் நான் உங்ககிட்ட சரிங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னோட ஜிம் ஒர்க் அவுட் வந்து முடிஞ்சுது. ஜிம்மில் வந்து வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் அட்லீஸ்ட் ரொம்ப அளவுக்கு உபயோகம் இல்லை, கொஞ்சம் அளவுக்குலாம் உபயோகம் இருக்கும். இதே மாதிரி சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள். இதோட மாதிரி வேறு வீடியோட சந்திப்போம். பாய் பாய்.